முத்துதன் தமிழ் நேயர்களுக்கு கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய தேவன் உங்களுக்குள்ளும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் உங்களுடைய தொழிலிலும் இருந்து இன்றைக்கு இருக்கிறதை காட்டிலும் பல நூறு மடங்கான ஆசீர்வாதத்தை தந்தருவாராக. நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிறு சிறு கதைகளை சொல்லி நிறைய பெரிய சத்தியங்களை புரிய வைப்பதிலே அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஞானமும் ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட அப்படிப்பட்ட ஞானத்தின் பிள்ளைகளாய் அவரை போல வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட அவர் நமக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனைகள் வேதாகமத்தில் ஒவ்வொரு பக்கங்களிலும் இருக்கிறது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு முத்துக்களுக்கு சமமாக கருதப்படுகிறது. அதனால தான் சொன்னார்கள், வேதத்திலே விலைமதியாத முத்துக்கள் உண்டு, தினந்தோறுமே அம்முத்துக்களை பார், மெய்யாகவே நீயும் ஒரு முத்தாய் மாறிடுவாய் என்று நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி அவர் சொன்ன காரியங்களிலே இந்த நேரத்திற்கு ஏற்றவனை வண்ணமாக நாம் ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு தியானிப்போம். அதாவது லூக்கா புத்தகத்தில் 15வது அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதும் நாம் வாசித்தோம் என்றால் அதில் மூன்று காரியங்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, காணாமல் போன ஆடு. இரண்டு, காணாமல் போன வெள்ளிக்காசு. மூன்றாவது, கெட்ட குமாரன் என்று நாம் அழைக்கப்படுகிற மனன் திருந்திய மைந்தன் என்கிற சம்பவங்கள். இந்த மூன்று சம்பவங்களும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஓமையை சொல்லி வைத்திருக்கிறார். இதிலிருந்து நம்முடைய திருச்சபையிலும் மற்ற இடத்திலும் போதகர்கள் இதை குறித்து பிரசங்கிக்கும் போது, காணாமற் போன ஆடுகளாகிய உங்களை தேடி கர்த்தர் வந்தார், உங்களை அந்த மந்தையிலே கூட்டி சேர்ப்பதற்காகவே அவர் மந்தையில் உள்ள நல்ல ஆடுகளை 99 ஆடுகளை வைத்து ஒரு ஆடு காணாமல் போனாலும் அந்த ஒரு ஆடுக்காக காடு மேடு அலைந்து வந்து தேடி பிடித்து அந்த ஆட்டை மந்தையிலே சேர்க்கிற வரைக்கும் அவர் உறங்கார் என்று ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துவதற்காக அந்த காரியங்களை சொல்வதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சபை போதகர்கள் சபைக்கு சொல்லும்போது மற்றவர்களை தேட வேண்டும் என்கிற நோக்கத்திலே அது சொல்லப்படுகிறது உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இன்னும் ஆண்டவராகிய தேவன் நம்மையே நீங்கள் தேடுங்கள் என்ற ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார். அதாவது எதை தேட சொல்கிறார் என்றால், நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூடவே கொடுக்கப்படும் என்று நமது ஆண்டவர் சொன்னார். நம்மையும் ஒரு காரியத்தை குறித்து தேட சொல்லியிருக்கிறார். அந்த அப்படி நம் தேடுதலை செய்து அந்த இழந்து போன பொருள் மீண்டுமாக கண்டெடுக்கப்பட்டால் அதில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. அதுதான் நாம் லூக்கா 15வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து அவன் மிகுந்த சந்தோஷப்பட்டான், தோல் மேல் சுமந்து வந்து அந்த மந்தையில கொண்டு போய் சேர்த்தார் என்ற அந்த நல்ல மேய்ப்பனுடைய செயல்களை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறதும் அதுதான். தேடின பொருள், இழந்து போன பொருளை நாம் தேடி கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் பாருங்கள், அதுவும் ஒரு நல்ல சந்தோஷம் தானே. ஆக இப்படியாக மனிதர்களாகிய நமக்கு வாழ்க்கையில் அநேக சந்தோஷங்கள் உண்டு. ஆனால் நாம் எதை தேடுகிறோம், இப்பொழுது நாம் எதை தேடுகிறோம், முதலாவது எதை தேடுகிறோம் என்று சொல்கிறதை காட்டிலும் எதை இழந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுதல் முக்கியம். எதோ ஒன்று தொலைச்சிட்டிங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா? அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக இப்பொழுது உட்கார்ந்திருக்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையோ ஒன்று தொலைத்தது போல உங்களுடைய உள் உணர்வு சொல்லுவதில்லையா? நீங்கள் எதையோ ஒன்று வாழ்க்கையில் தொலைத்திருக்கிறீர்கள், ஆனால் எதை தொலைத்தீர்கள் என்பதே உங்களுக்கு தெரியல. ஆனால் அந்த உண்மையான பொருள், வெளியேறு பெற்ற பொருள் அது தொலைந்திருக்கிறது என்பதை கூட தெரியாமல் வேறு அநேக காரியங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காக நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். முதலாவது தேடுகிறவர்கள் நாம் எதை இழந்திருக்கிறோம் என்பதை நன்றாக அறிவார்கள். ரெண்டாவது, அந்த பொருளுடைய அருமையை அறிவார்கள். அதை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாமல் தேடி அதை கண்டுபிடித்து சந்தோஷப்படுவார்கள். அதுபோலவே நீங்களும் நானும் இந்த நாட்களிலே எதை இழந்திருக்கிறோம் என்று நாம் பார்ப்போமானால், ரோமர் 3:23 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிவிட்டோம். தேவ மகிமை அற்றவர்கள் என்றால் இழந்தவர்கள் அல்லது தேவ மகிமை தொலைத்தவர்கள் என்றுதானே பொருள். அதனால தேவ மகிமையை நாம் எல்லாரும் இழந்திருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் அவர்கள் அறிஞராக இருந்தாலும் சரி
பேதைகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அரசராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒருவரை பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த தேசத்தாராயினும் எந்த மதத்தாராயினும் எந்த மொழியாராயினும் என் நிறத்தாராயினும் எல்லாருமே இந்த காரியத்தை நாம் இழந்திருக்கிறோம். அதை நீங்கள் இப்பொழுது உணர்கிறீர்களா? அதாவது நாம் தேவ மகிமையை இழந்திருக்கிறோம், நாம் தேவ மகிமையை இழந்து தவிக்கிறோம். அதை நாம் தேட வேண்டாமா? அதனால் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ரோமர் 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது மற்றவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் மற்றவைகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை காட்டிலும் நீங்கள் எதை இழந்திருக்கிறீர்களோ அதை தேடுங்கள். நாம் தேவ நீதியை இழந்திருக்கிறோம், தேவ ராஜ்யத்தை இழந்திருக்கிறோம் அப்படி என்று மத்தேயு 6:33 தேவன் நமக்கு சொல்லி வைக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என் பிரியமான தேவ ஜனமே, நாம் எல்லாரும் அவருடைய மகிமையை இழந்திருக்கிறோம் என்று படைத்தவராகிய தேவனே சொல்கிறார். நீங்கள் எல்லாரும் என்னுடைய சாயலை இழந்து விட்டீர்கள், என்னுடைய மகிமையை இழந்திருக்கிறீர்கள். ஆகையினாலே நீங்கள் இந்த உலகத்தில் முதலாவது தேட வேண்டிய காரியம் என்னுடைய ராஜ்யத்தையும் என்னுடைய நீதியும் நீங்கள் தேடுவீர்களானால் உங்களுக்கு மற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே இலவசமாகவே கொடுக்கப்படும் என்று தேவன் சொன்னார். ஆக இப்படி தேடாமல் ஒரு மனுஷனை இயேசு சாமிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது உண்டு. அநேக இடத்துல ஒரு மனுஷனை இயேசு சாமிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது உண்டு. எதனால் அந்த இயேசு சாமிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் என்றால், அந்த மனுஷனும் 33 இறந்து விட்டார், இயேசு கிறிஸ்துவும் 33 கொலை செய்யப்பட்டார். அதனால் அந்த 33.5 வாழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக சொல்லுவார். இன்னொன்று, அந்த அரசனும் ராஜாவாக இருந்தார், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் ராஜாவாக இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒப்பிடப்படுகிற அந்த மனுஷன் யார் என்றால், அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்கிற கிரேக்க சக்கரவர்த்தி தான் அவர். அந்த கிரேக்க சக்கரவர்த்தி தன்னுடைய சிறு வயதிலே குதிரையின் மேலே ஏறி அமர்ந்தவர், உலகத்தில் தன் கால் படாத எந்த இடமும் இருக்கவே கூடாது என்று அவன் சுற்றி ஓடினான் என்று நாம் வாசித்திருக்கிறோம் அல்லது கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ராஜா தன்னுடைய இளம்பிராயத்திலேயே இந்த உலகத்துடைய ஒரு திருமண சொந்தத்தை ஏற்படுத்தி ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி சொகுசாக வாழாமல் அவனுடைய ஆசையெல்லாம் உலகத்தையே பிடிக்கணும், என்னுடைய கால் படாத ஒரு இடமும் உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படி என்ற நோக்கத்தோடு கூட அவன் சிறு வயதிலே குதிரையில் ஏறினவன் உலக நாடுகள் எல்லாவற்றையும் பிடிக்கும் வரையிலும் அதை விட்டு இறங்காமல் நாடு நாடாக சென்று வெற்றி வாகை சூடி அவன் தோற்கடிக்கப்படாத மன்னன் என்ற வெற்றி வாகை சூடினான், பேரரசன் என்ற பெயரை பெற்றான் என்று நாம் சரித்திரத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மாவீரனாகிய அலெக்சாண்டர் உலகம் முழுதுக்கு வந்து நம்முடைய இந்திய தேசத்திற்கு வந்து வட இந்தியா முழுவதும் கைப்பற்றி தென்னிந்தியாவுக்கு வருவதற்கு அவர் எத்தனம் பண்ணும்போது தான் அவருடைய வீரர்கள், உடனிருந்த வீரர்கள், அங்கே குளிராக இருக்கும், நாம் திரும்பி பார்க்கலாம், இன்னொரு தடவை பார்த்துக்கலாம், இது என்ன சின்ன பகுதி தானே, இனி உலகம் முழுவதும் கைப்பற்றி விட்டதே, இனி ஒரு பகுதியும் இல்லையே என்று அவர்கள் சொன்னதுனால திரும்பி போக எத்தனைக்கும் போது போகும் வழியிலே அவ்வளோ பெரிய மாவீரனை ஒரு சிறிய கொசு கொண்டு விட்டதாக, கொசு கடித்தனால் இறந்து விட்டான் என்கிற செய்தி எவ்வளவு வருத்தமான செய்தி. அப்படி அவன் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய வீரர்களை பார்த்து சொன்னானாம், இதுவரைக்கும் நீங்கள் தான் என்கிட்ட விண்ணப்பத்தை வைப்பீங்க, இப்பொழுது நான் உங்களிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், தயவு செய்து அதை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டாராம். அப்போ அவர்கள், சொல்லுங்கள் என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும், நீங்கள் சொல்லுவதை நீங்கள் கட்டளையிடுவதை செய்யதானே நாங்கள் காத்திருக்கிறோம், நீங்கள் காலாலே கட்டளையிடுகிறதை நாங்கள் சிரமேற்கொண்டு செய்வோமே என்று அந்த ஜனங்கள், அந்த கட்டுப்பாட்டுக்கு இணங்கினவர்களாக அவரை சுற்றி நின்று கேட்டார்கள். அப்படி கேட்கும்போது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், இனி நான் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவேன், நான் இறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் ஒரு சவப்பெட்டி செய்து அந்த சவப்பெட்டியில் என்னுடைய உடலை கடித்து என்னுடைய கை ரெண்டையும் சவப்பெட்டிக்கு வெளியில் வைத்து ஊர்வலமாக கொண்டு சென்று அடக்கம் பண்ணணும், இதுதான் என்னுடைய வேண்டுகோள் என்று அவர் சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அவர் செய்தபோது, அப்படி ஜனங்கள் அவருக்கு செய்தபோது அவர் சொன்ன வண்ணமாகவே அவர் இறந்த உடனே பெட்டி செய்து கைகள் ரெண்டையும் பெட்டிக்கு வெளியிலே வைத்து ஊர்வலமாக கொண்டு போய் அடக்கம் செய்து விட்டார்கள். ஆனால் அதோடைய பொருள் என்ன என்று எத்தனை பேருக்கு தெரிஞ்சது, எத்தனை பேருக்கு தெரியாது என்று நமக்கு தெரியாது. ஆனால் அதோடைய பொருள் என்னவென்று ஜனங்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டால்,
உலகத்துடைய ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் எனக்கு கொஞ்சம் காது கொடுத்து என்னுடைய வார்த்தைகளை கேளுங்கள். நான் உலகத்திலே உங்களை போல மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே வாழ்க்கை அனுபவியாமல் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மண்ணையும் ஆண்டுவிட வேண்டும் என்பதற்காக ராத்திரி பகல் பாராமல் சுற்றி சுற்றி வந்தேன். உலகம் முழுவதும் பிடித்து விட்டேன். இதோ நான் இப்பொழுது இறந்து கிடக்கிறேன். பாருங்க, என் கையில் ஒரு தூசு கூட ஒட்டல. வெறுங்கையாக வந்தேன், வெறுங்கையாக போகிறேன் என்று சொல்கிற அந்த சத்தியம்தான் அவருடைய அந்த சப ஊர்வலத்தில் அடங்கி இருக்கிறது என்பதனை யோசிக்கிறவர்கள் தெரிந்து கொள்வார்கள். இதை பற்றின ஞானிகள் விளங்கிக் கொள்வார்கள். இதை பற்றினதான கருத்துக்களை ஞானிகள் விளங்கிக் கொள்வார்கள். அப்படிதான் அவர் தன்னுடைய சவத்தை அடக்கம் செய்யும்படிக்காக கேட்டுக்கொண்டதன்படியே அவருடைய வீரர்களும் அவரை எடுத்து அடக்கம் செய்து விட்டார்கள். இது நடந்த சரித்திரம். இது ஏதோ ஒரு கற்பனை கதை அல்ல என்பதனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது கிரேக்க சாம்ராஜ்யத்தில் அந்த கிரேக்க பேரரசனாகிய மா அலெக்சாண்டர் உடைய சரித்திரம். இங்கே தெளிவாக பள்ளி பாட புத்தகங்களிலும் நீங்கள் அநேக பேர் படித்திருக்கலாம். இப்படியாக அந்த மாவீரன் நமக்கு ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார். அதுதான் என்னென்றா, வாழ்க்கையில் தேட வேண்டியதை தேடுங்க. நான் உலகத்தில் எல்லாத்தையும் தேடி எல்லா சம்பத்தையும் பெற்று சுகமாக வாழ்வதற்கான வழியை தேடினேன். வாலிப பிராயத்தில் இதை இறக்க போகிறேன். இன்னும் நான் ஒன்றுமே அனுபவிக்கல. சும்மா யுத்தங்களை செய்து வெற்றி பெற்று வெற்றிவாடிகள் செய்து அவ்வளோதான், அடுத்த நாட்டுக்கு உடனே ஓடி போகுது. இதில் என்ன ஒரு சுகத்தை கண்டேன்? அதனால் இந்த பாருங்கள், உலகத்தில் வெறுங்கையை இந்த உலகத்தை விட்டு போகிறேன், என் கையில் ஒரு தூசு கூட ஒட்டலை அப்படின்றதுக்கு தான் அவர் அந்த சவப்பெட்டிக்கு வெளியே தன்னுடைய கரங்களை வைத்து ஊர்வலமாய் கொண்டு சென்று அடக்கம் செய்யுங்கள் என்று சொன்னதற்கான பொருள். இதை கேட்கிற அன்பு தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பானவர்களே, என் உடன் பிறவாத அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் இப்பொழுது இதை சற்று யோசித்து பார்த்து நாம் தெளிவடைவோமா? உலகத்திலே நாம் தேட வேண்டியது ஒன்று. கர்த்தராகிய தேவன் சொன்னது, அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். சரி, அவருடைய ராஜ்யம் என்றால் எல்லாத்திலும் பரலோக ராஜ்யம், அவருடைய நீதி என்றால் என்ன அப்படின்னு ஒருவேளை உங்களுக்கு கேள்விகள் எழலாம். அவருடைய நீதி என்னென்னா, கர்த்தர் நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்ற கட்டளையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தால் அதுதான் தேவ நீதி. அந்த கட்டளை விட்டு மாறி செல்வதோ அல்லது மாறி சொல்வதோ மாறி செய்வதோ அது அநீதி. ஆகையினாலே நீதி என்றால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்றால் அவர் வாழ்க்கையில் என்னென்னத்தை செய்ய சொல்லியிருக்கிறாரோ அவர் செய்ய சொல்லுகிறதை அப்படியே செய்யுங்கள். அதை கூட்டவும் வேண்டாம், அதை குறைக்கவும் வேண்டாம். அவர் சொல்லாததை செய்யவும் வேண்டாம். அவர் செய் என்று சொல்லுகிறதை செய்யாமல் இருக்கவும் வேண்டாம். இப்படி செய்கிறதான் நீதி. கர்த்தருடைய சொல்லை மதித்து அவருடைய வார்த்தையின்படியே செய்யும்போது அது நமக்கு நீதி, அது நமக்கு நன்மை, அது நமக்கு பாதுகாப்பு, அது நமக்கு ஜீவன், அது நமக்கு அரண், அது நமக்கு கோட்டை, அது நமக்கு ஆசீர்வாதம். இதுதான் கர்த்தரையும் நம்மையும் ஒன்று சேர்த்து கர்த்தர் நமக்குள் வாசம் செய்வதற்கு அவரை அழைக்கிற வாசல் அதுவே. அப்படி செய்யும்போது கர்த்தர் நமக்குள்ளே வந்து பெரிய காரியங்களை செய்வார். ஆகினாலே நாம் இப்பொழுது பார்த்தது போல நாம் எல்லாரும் என்ன செய்திருக்கிறோம் என்று கேட்டால், பாவம் செய்து, அப்படி என்றால் தேவ கட்டளையை மீறி பாவம் செய்து அவருடைய மகிமை அற்றவர்களாகி இப்படி உயிரோடு இருந்துட்டு அதை எழுத இழந்திருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சு அதை தேடி அதை அடியாமல் வேற மறுபடியும் மறுபடியும் பாவத்தின் மேல் பாவம் சேர்க்கத்தக்கதாக இந்த மகா அலெக்சாண்டர் செய்த மாதிரி, இந்த கிரேட் அலெக்சாண்டர் செய்த மாதிரி பாவத்துக்கு மேல் பாவம் சேர்க்கத்தக்க விதத்தில் கொடுக்கப்பட்ட இந்த அருமையான ஜீவனுடைய அர்த்தத்தையும் அதோடைய பொருளையும் அதோடைய வாழ்க்கையுடைய பொக்கிசத்தையும் புரிந்து கொள்ளாமல் எதை எதையோ நாடி எதன் எதன் பின்பாக ஓடி காலத்தை வீணாக்கி கழித்து விடுகிறோம். அப்போது சாகும்போது தான் நமக்கு தெரிகிறது, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இப்பொழுது ஒன்றும் கொண்டு போகவும் இல்லை என்கிறதுடைய அர்த்தம் அப்போ தான் தெரிஞ்சு. அப்போது தெரியும் போது என்ன பிரயோஜனம்? லேட்டாக புரிந்து என்ன பிரயோஜனம்? அதை தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. கண் போன பின்பு சூரிய நமஸ்காரமா என்கிற அந்த பழமொழியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போல் ரொம்ப லேட் ஆகிறதுக்குள்ளாக இப்பொழுதே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, நீங்கள் இப்பொழுதே நீங்கள் எவ்வளோ வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கேட்கிற இந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு இந்த தெளிவு பிறந்து நீங்கள் எதை தேடணும், எதையோ ஒன்று இழந்திருக்கீங்க, அந்த தேவ மகிமை இழந்திருக்கிறீங்க என்பதனை நீங்கள் நன்றாக யோசித்து சிந்தித்து பார்த்து அது உண்மை என்பதனை கண்டுபிடித்து அந்த மகிமையை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தராக இயேசு என்ன வழி சொல்லுகிறாரோ அந்த வழியாக நடப்பது எவ்வளவு நன்மை.
எவ்வளவு பாக்கியம் என்பதை யோசித்து பாருங்கள். அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், அது எவ்வளவு மகிழ்ச்சியமாக இருக்கும். ஏன்னா நம்ம இழந்து போயிட்டோம், அது விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற காரியத்தை நாம் தேடி அதை கண்டுபிடித்து எடுக்கும்போது நமக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கும், அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு முன்பாக நாம் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிற பாவ சந்தோஷம் எந்த மூலையில் நிற்கும், எந்த மூலையில் நிற்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துக்கு முன்பாக எரிகிற 1000 வாட்ஸ் பல்பு 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி தான் இருக்கும். சூரிய வெளிச்சத்துக்கு முன்பாக நாம் பகல் நேரத்தில் வெயிலில் எரிக்க வைக்கிற விளக்குக்கு ஏதாவது பலன் உண்டா? அது எரிஞ்சாலும் ஒன்று, எரியாவிட்டாலும் ஒன்று. அதுபோல் நாம் இழந்து போன இந்த தேவ மகிமையை, இப்படிப்பட்ட உன்னதமான மகிமையை நாம் பெற்றுக்கொள்வோமானால், நாம் உலகத்தில் மற்ற காரியத்துக்காக தேடி அழுது புலம்பி வருத்தப்படுகிற காரியம் ஒன்றுக்கும் அதாவது அவைகளெல்லாம் பிரயோஜனமற்றது, வீண் என்பதனை நாம் உணர்ந்து கொள்வோம். அதை நன்றாக உணர்ந்து கொள்வது தான் இப்படி ஏற்கனவே நடந்து முடிந்த அந்த சரித்திரத்தில் இந்த மகா அலெக்சாண்டருடைய அந்த வரலாற்று பின்னணியை நாம் மீண்டும் ஒரு விசைக்கும் நம்முடைய சிந்தனையில் கொண்டு வந்து நிறுத்தி நம்ம அலசி பார்த்தோம். ஆகினால தேவச்சனமே இப்படிப்பட்ட நல்ல காலத்தை, பொன்னான காலத்தை வீணாக்க வேண்டாம். டைம் இஸ் கோல்டு என்று சொல்லுவாங்க. கடந்து போன காலம், நேற்று காலம் கடந்து போச்சு, அது உடைந்த பானை போல இருக்கிறது. நாளைய தினம் என்பது நமது அல்ல, அது வந்து மதிர்மேல் பூனை, இங்கே விழுமா அங்கே விழுமான்று தெரியாது. நாளைய தினம் மதிர்மேல் பூனை, இன்றைக்கு நாள் தான் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. இந்த நாள் தான் நமக்குரிய நாள். ஆகவே இன்றைய ரட்சணைய நாள், இன்றைய அனுக்கிரக காலம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடியும் இன்னொரு கருத்தை சொல்லுவாங்க. எங்கேயோ கேட்ட காரியங்கள், ஒன்றே செய், ஒன்றே நன்றே செய், நன்றே இன்றே செய், இன்றே இன்னே செய் என்ற அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ப இந்த வார்த்தைகளெல்லாம் நம்முடைய சிந்தனையை நிறுத்தி பார்த்து இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே நம்முடைய இருதயத்தில் அந்த மாற்றங்களை கொண்டு வந்து நாம் இழந்து போன காரியத்தை தேட கற்று முயற்சித்து இப்பொழுது ஆரம்பித்து இழந்து போனதை தேடி கண்டுபிடித்து மிகுந்த மகிழ்ச்சி அடையத்தக்கதாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதனால அன்பான தேவச்சனமே காலத்தை தாமதம் பண்ண வேண்டாம், இன்னும் காலம் தாமதம் பண்ண வேண்டாம், இன்னும் இதுக்கு யோசித்து கொண்டு இருக்க வேண்டாம். உடனடியாக செயலிலே இறங்குங்கள். நீங்கள் இழந்து போன அந்த தேவ மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு செயலில் இறங்குங்கள். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், 1 பேதுரு 21:29 சொல்லியிருக்கிறது, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து புல் உதிர்ந்து பூ உதிர்ந்து போகும், புல் உலர்ந்து பூ உதிர்ந்து போகும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதுபோல தான் நம்முடைய இன்றைக்கு எல்லா மகிமையும் அந்த புல்லை போல் இருந்து அப்புறம் உதிர்ந்து விடுகிறது. பூவை போல பூக்கிறோம், புல்லை போல வளர்கிறோம், பூவை போல பூக்கிறோம், உடனே வெயில் பட்டுடனே உதிர்ந்து வாடி போகிறோம். இதுதான் மனுஷனுடைய மகிமை. இந்த மகிமை அல்ல தேவன் நமக்கு தந்தது. அதனால தேவன் தன்னுடைய சாயலாக தன்னுடைய குணத்தின்படி தன்னுடைய ரூபத்தின்படி நம்மை படைத்திருக்கிறார். நாம் அதை இழந்து தவிக்கிறோம். ஆகினால் அதை அடைவதற்கு எதை இழந்தாலும் பரவாயில்ல, அதை நான் அடைய வேண்டும், அந்த மகிமை அடைய வேண்டும் என்று நாம் இப்பொழுது தேட ஆரம்பித்தால் அது நமக்கு கிடைக்கும். அது நமக்கு எப்படி கிடைக்கும் என்று கேட்டால், முந்தையே நாம் சொன்னோம், பாவம் செய்ததுனாலே தேவ மகிமை அற்றுள்ளாகும். நாம் பாவம் செய்யலன்னு சொல்லி அதை மறைத்து வைத்தால், பாவம் செய்ய தன் பாவத்தை மறைக்கிறவன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆக நாம் செய்திருக்கிற பாவத்தை நாம் ஒத்துக்கொண்டு, தேவனுக்கும் அது தெரியும், ஆனால் நம்முடைய வாயினாலே அதை அறிக்கை செய்யும்படிக்காக நம்மிடத்தில் விட்டு வைத்திருக்கிறார். அதனால நாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்ல தேவனிடத்தில் அறிக்கை செய்து அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். அதை விட்டுவிட்டால் அவருடைய இரக்கம் நமக்கு கிடைக்கும். இன்னும் 1 யோவான் 9:9 நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். ஆகினால நாம் நம்முடைய பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிட்டால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நாம் இழந்து போன மகிமையை மறுபடியும் பெற்று அந்த தேவனோடுக்குள்ள உறவை வளர்த்து கொள்வோம். அந்த தேவனே தன்னுடைய சாயலில் நம்மை திருப்தி ஆக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு சின்ன கதையும் சொல்லி நான் உங்களுக்கு இதை உங்கள் மனசில் எப்போதும் நிற்கும்படிக்காக செய்ய முயற்சி செய்கிறேன். அதாவது ஒரு பணக்கார வீட்டு பையன், அந்த பையனுக்கு நிறைய அவங்க வீட்டில் நிறைய தோட்டங்கள் இருக்குது. அவங்க நிறைய கால்நடைகளை வளர்த்துறாங்க, 100 ஆடு 100 மாடு 100 கோழி 100 வாத்து 100 இந்த மாதிரி நூற்றுக்கணக்காக ஒவ்வொரு இனத்திலையும் வகை வகையான மிருகச்சீவன்களை வளர்க்கிறார்கள்.
அப்போ அந்த மகன், அந்த பையன், சின்ன பையன் பள்ளிக்கூடத்தை விட்டு போனோன்னே அவனுக்குன்ற ஒரு சைக்கிள் இருக்குது. அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு அதை கிரின் கிரின்னு மணி அடிச்சுட்டு அவங்களுடைய தோட்டத்தை சுற்றி வர்றது அவனுக்கு ரொம்ப வழக்கம். ஆனால் அவனுக்கு இன்னொரு பழக்கம் இருக்குது, ஏன்னா கல் எடுத்து அந்த மிருகங்கள் மேலே போடுறது. குறிப்பாக இந்த வாத்துகள்லாம் 100 வாத்துகள் ஒன்றா இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் அதை போட்டால் அது கொக்கென்னு நல்லா பக்கமும் செதறி ஓடும். அதை பார்க்குறது அவனுக்கு சந்தோஷம். ஆனால் அவங்க அப்பா ஒரு நாள் அந்த மகனை பார்த்து சொன்னார், அவர் கல் போட்டதை பார்த்துட்டார், மகனே எந்த உயிரும் துன்புறுத்தக்கூடாது, நீ இப்படி கல் எடுத்து போடுறதுனால அநியாயமாக வாத்து செத்து போகும், அது நல்லதில்லைப்பா, எந்த உயிரும் துன்புறுத்தாத, இந்த மாதிரி தேவையில்லாத இந்த கரங்களை தேவையில்லாத எந்த காரியத்துக்கும் பயன்படுத்தாதே, அது பயன்படுத்தினா அது ஆபத்து அப்படின்னு சொல்லி வச்சுருந்தார். இதை கேட்டு அந்த மகன் என்ன செய்யறான்னு கேட்டேன்னா, சரிப்பா நீங்கள் சொல்கிறபடியே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லா பிள்ளைங்களும் மாதிரி தான் நம்மெல்லாம் என்ன சொல்லுவோன்னா, ஏதாவது ஒன்று சொன்னால் சரி செய்கிறேன்னு சொல்லுவோம், அப்புறம் செய்ய மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த பையனும் அப்பா கிட்டே சரிப்பான்னு சொல்லிட்டான், ஆனால் அவன் பழக்கத்தை மாற்றலை. அப்பா எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தார், தம்பி இது இப்படிப்பட்ட பழக்கம் வேண்டாப்பா, அது எதிர்க்க இருக்கிற ஒருத்தரை கல் எடுத்து சும்மா அடிக்காதே, அது இன்னொருத்தருடைய கண்ணில் அடிபட்டால் அதோடைய பொக்கிசத்தை நம்மளால் திருப்பி கொடுக்க முடியாது, அதெல்லாம் தப்புப்பா வேண்டாம், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் செய்யாதுன்னு அநேக தடவை சொல்லியிருந்தார். இவனை சரி சரின்ட்டு அப்போ இல்லாத சமயத்துலலாம் இதே காரியங்களை செஞ்சு தன்னுடைய மனசுக்குள்ளாக ஒரு சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு இதனால் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. மற்ற மிருகங்கள் அதை கல்லெடுத்து அடித்து அதெல்லாம் பயந்து தெரித்து ஓடும்போது அவைகள் ஓடுகிறதை பார்த்து அவைகள் பயப்படுகிறத பார்த்தா இவனுக்கு ஒரு சந்தோஷம். இதனால அவன் சந்தோஷப்பட்டு கொண்டு வளர்ந்து வந்தான். ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டினா, வழக்கத்தை போலவே ஒரு கல் எடுத்து அடித்தான், ஒரு வாத்து இறந்து விட்டது. அப்போ அந்த இறந்த இடத்துல ஓடி போய் அந்த வாத்தை எடுத்து வச்சுட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறான், ஏன்னா யாராவது தன்னை பார்த்துட்டாங்களாம் அப்படின்னு பார்க்குறதுக்காக. யாரும் பார்க்கல, நல்ல வேலை, எல்லா இடத்தையும் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் பூஞ்செடிக்குள்ள அந்த ஒரு குழியை தோண்டி அதை பறித்து வச்சுட்டு வீட்டுக்கு மெல்லாம் போகிறான். எப்போது வீட்டுக்கு போனேன், அம்மா காப்பி ரெடியா, அம்மா பால் ரெடியா அப்படின்னு கேட்குற பையன் இன்றைக்கி ஒரு வார்த்தையும் பேசாமல் பூனை மாதிரி நேராக போய் பெட்ரூமில் படுக்கிறான். அம்மாவுடைய முகத்து கூட பார்க்க முடியாது, ஆனால் அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாது. இவன் ஒரு வார்த்தை சாகடிச்சிட்டா, அதை சுற்றி முற்றி பார்த்தா யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக குழின்னு வண்டி அங்கே பசிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறான். இப்போ யாருமே பார்க்கல, ஆனாலும் இவனுக்குள்ளே ஒரு பயம், மனசில் ஒரு பயம். அப்பா சொன்னார், சொல்லி சொல்லி நான் கேட்காம போயிட்டேன் என்னென்னு பயந்து, இப்போ அம்மா கூட பார்க்க தெம்பு இல்லாதவனாக அவன் கலைத்து வந்தால் எப்போதும் அம்மா கிட்ட அது கொடுங்க இது கொடுங்கன்னு கேட்டு குடிச்சு போகிறவன் இன்றைக்கி ஒன்றுமே இல்லாமல் பேசாமல் போய் அவனுடைய பெட்டில் படுத்துக்கிட்டான். பெட்டில் படுத்தோடனே அவனுக்கு ஜுரம் அடிக்குது. அப்பா அம்மா கூப்பிட்டு பார்க்குறாங்க, மகனே வாப்பா வாப்பா, உனக்காக ஆர்லிக்ஸ் வச்சுருக்கேன், உனக்காக பூஸ்ட் வச்சுருக்கிறேன், உனக்காக பால் வச்சுருக்கிறேன், என்னெல்லாம் வந்திருக்கேன், வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்னால் வரல. சரி கொண்டு போய் அந்த பெட்டில் கொண்டு போய் கொடுத்தாலும் குடிக்கல, என்ன செஞ்சாலும் எரிஞ்சு விடும், போமா போமா என்னை தனியாக விடுமா என்னை தனியாக விடுமான்றான். அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, பள்ளி கொடுத்துருந்து நல்லா தானே வந்தான், அதுக்குள்ளே இந்த பையனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அம்மாவுக்கு ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கார் வந்தார், வீட்டுக்கார் வந்தானே அவங்க வீட்டுக்கார் வந்தானே அந்த பையனுடைய அப்பா வந்தோடனே அவங்க அப்பா கிட்டே சொல்லி, பாருங்கள் பையன் இப்படி படுத்துருக்குறா, எப்போது இப்படி படுத்ததில்ல, எனக்கு பயமாக இருக்குது என்னென்னு பாருங்க அப்படின்னா, அப்பா வந்து பார்க்குறாரு ஜுரம் அடிக்குது. அப்போ பையனை கூப்பிட்டாரு, இல்லைப்பா என்னை தனியாக விடுங்கப்பா நான் தூங்கணும் நான் தூங்கணுன்றான், ஆனால் தூங்க மாட்டேன்றான். அப்பா பார்த்தாரு, உடனே ஒரு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னார். டாக்டர் வந்து பார்த்துட்டு, இதில் ஒன்றும் இல்லைங்க, லேசான ஜுரம் தான், சரியாடுன்னு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு அவர் போயிட்டார். அப்புறம் அடுத்த நாள் காலையில் எப்போது வழக்கமாக சந்தோஷமாக எந்திரிச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் எந்திரிக்கவே மாட்டேன்டா, தட்டி எழுப்பினால் எழுப்ப மாட்டேன்றான். எழுப்பும்போது சீ போவோம் சீ போமா போமா போ உன் வேலையை பாருங்க அப்படி இப்படின்னு எரிஞ்சு விடுறான். இவனுக்கு திடீர்னு இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு தெரில, ஆனால் அவன் மனசில் இந்த பணக்கார விட்டு பையனாக இருந்தாலும் எப்போது லேசாக இருந்து சந்தோஷமாக வெளியில் போய் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஏ வாங்கடா ஃப்ரெண்ட்ஸுங்களா வாங்கலாம் இவங்ககிட்ட தான் பந்து பணக்கார விட்டு பையன்றதுனால விளையாட்டு பொருளுங்களையும் அவன் கார்லேயே கொண்டு போவான். இப்படியெல்லாம் வசதி படித்த பையனால் நிறைய ஃப்ரெண்ட்ஸு அங்கே போனாலே இவனுக்கு ஒரே கொண்டாட்டம் அதிகாரம். அப்படியெல்லாம் இருந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்றான். அப்படியும் வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனாலும் திருடனே போகல போகிறான். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்கிறத ஒன்றும் கேட்கல. இப்போ ஃப்ரெண்ட்ஸு வாட விளையாட போகலாம், எப்போதும் இவன் கூப்பிட ஏன் வாங்கடா விளையாட போகலாம் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிடுவான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏன் வாட விளையாட போகலன்னா ஏன் பார்க்கல இங்கே பா உங்களுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சிடு மூஞ்சி ஆட்டு சீறி சீறி விடுறான். இவனுக்கு கொஞ்ச நாள் இவனுடைய நடத்தில் எதுவுமே சரியில்லை. அந்த மனசு நாளுக்கு நாள் அது மிகுந்த கனத்துட்டு வருது. இதுக்கு நடுவில் அந்த தோட்ட வேலைக்காரன் ஒரு நாள், தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டார். என்ன ஐயா அப்படின்னு போனான். போகும்போது, தம்பி இந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்று அப்படின்னாரு. வேலைக்கார நீ இருக்கும்போது என்ன இருக்குது தண்ணி ஊற்ற சொல்கிறேன், எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுறேன். ஆமாம் நானும் உங்கள் அப்பா கிட்ட சொல்லவா, நீ ஒரு வார்த்தை கொண்டு இங்கே போலீஸை யாரும் பார்க்கல நினச்சிட்டா, நான் பார்த்துட்டேன் ஆ பார்த்த நான் கொன்னதை பார்த்தீங்களா அப்படின்னா,
அன்றைக்கே எனக்கு தெரியும்பா, அதனால் பார்த்துப்பா ஜாக்கிரதை, அப்பாக்கிட்ட சொல்லிடுவேன். சரி சரி சார், நான் தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னு எஜமானோட சின்ன எஜமான இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த வேலைக்காரர் கூப்பிட்டுட்டு இருந்தான். சின்ன எஜமான் சின்ன எஜமான இப்போது டேய் தண்ணி ஊற்றுடா அப்படின்றாரு. இவனு சரிங்க சரிங்கய்யா சரியாக ஊற்றுறேன்னு சொல்லிட்டு இந்த பணக்காரை வெட்டி சின்ன எஜமான் இப்போ வேலைக்காரனாக வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாக இருக்கிறான். காரணம், அவன் செய்த அந்த சிறு தவற்றை அவன் தன்னுடைய தகப்பனிடத்துலேருந்து மறைத்ததுனாலே தன்னுடைய இருந்தத்திலே பெரிய பாறாங்களை தூக்கி வச்ச மாதிரி தூக்கி வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். அப்போ அந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி கஷ்டப்பட்டுட்டு அவர் வீட்டுக்கு போனான். அம்மா கூப்பிட்றாங்க, இல்லைம்மா எனக்கு ஒன்று வேணான்ட்டு அவன் பாட்டு போய் படுத்துட்டான். இந்த வாழ்க்கை ரொம்ப நாளாக போயிட்டு இருந்தது. அந்த வேலைக்காரன் இந்த பையன் அப்படி போவான், தம்பி வேணா இருங்க இருங்க போயிட்டு ஏய் வாத்து அப்படின்னோடனே உடனே ஓடி வந்துடுவான். அவன் வீட்டுக்கும் போக மாட்டான், எதுவும் குடிக்க மாட்டான், வந்து இவன் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கல அவனுக்கு மிகுந்த களைப்பாயிடும். ஏற்கனவே சரியாக சாப்பிடல, மனசு வர கனத்தை இருக்குது, தூக்கம் வர வரல, அதனால் அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பையன் எலும்பும் தோலும் ஆயிட்டான். இது இப்படியே இருந்தால் சரியில்லை, இது என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலன்னு அவங்க அப்பா இருந்துகிட்டே இருக்கார். ஒரு நாள் இந்த பையன் யோசிக்கிறான், சரி நம்ம இந்த பாவத்தை மறைக்கிறதுனால தானே, இந்த தவறை மறைக்கிறதுனால தானே அப்பா அடிச்சிருவாரோன்னு சொல்லி பயப்பட்டதுனால தானே இதை மூடி மறைச்சிட்ருக்குறோம். அப்பா கிட்ட சொன்னால் என்ன ரெண்டு அடி அடிப்பாரா, அந்த ஒரு நாள் தாங்கினா தாங்கிடலாம், ஆனால் அதுக்கு நீ இவ்வளோ நாள் இந்த வேதனையை இன்னும் வச்சுட்டு இருந்தா, இன்னும் நாளுக்கு நாள் இது பாறங்கள் மாதிரி மேலே மேலே அமைத்து நம்மளை எப்படி அந்த மனசில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் அது பாறங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த பாரை நம்ம அழுத்தி அப்படியே சாகடிச்சிடும், அதுக்கு முன்னாடி நான் போய் அப்பா கிட்டே சொல்லிடலாம் அப்படின்னு அப்பா வர்றதுக்காக இன்றைக்கி காத்திருந்தான். அப்பா வந்தார். இந்த பையனும் அம்மா கிட்ட முதல்ல போய் சொல்லியிருந்தேன், அம்மா நான் இன்றைக்கி அப்பா வந்த பின்னால் பார்த்துட்டு தத்துங்கிறேன் நான், அம்மாவுக்கு கொஞ்சம் சந்தோஷம், சரி இன்றைக்கி ஏதாவது ஒன்று மனசிற்கு பேசி அப்பாவும் மகனும் சரி பண்ணிடுவாங்க, இனி என் பழைய மகன் எனக்கு கிடச்சி வந்த நம்பிக்கையோட அம்மாவும் இருந்தாங்க. அதனால் அப்பா வரைக்கும் காத்திருந்த அப்பாவோடு கூட அம்மாவும் அந்த பையனுடைய ரூமுக்கு போகும்போது அவன் இன்றைக்கி தூங்கலை படுக்கலை காத்துட்டே இருக்கிறான். அப்பா நீங்கள் வரணுன்ற காத்திருந்தேன், ஓடி வந்து காலில் விழுந்து, அப்பா என்னை தயவுசெய்து மன்னிச்சிருங்கப்பா, நீங்கள் எவ்வளோ எவ்வளோ சொன்னீங்கப்பா, நான் கேட்கல, இந்த கல் எடுத்து இப்படியெல்லாம் அடிக்காதீங்கன்னு சொன்னீங்க, நான் கேட்கல, இப்படி ஒரு நாள் ஒரு கல் எடுத்து அந்த வாத்து மேலே அடித்தேப்பா, அந்த வாத்து செத்து போச்சுப்பா, அதனால் நான் யாருக்கும் சொல்லாமல் அதை அங்கேயே பசி வச்சுட்டு வந்தேம்மா, அது இது வரைக்கும் மனசுக்கு ரொம்ப பாரம் அடிச்சு உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லணும்னு காத்திருந்தப்பா, தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு. அப்பா உடனே அவனை தூக்கி எடுத்து அள்ளி எடுத்து முத்தம் கொடுத்து, எனக்கு அன்றைக்கே தெரியும்ப்பா, நீ கொன்று பதிச்சு அன்றைக்கே தெரியும், என்னப்பா அணிக்க தெரியுமா, அப்போயே எனக்கு இது ஒரு சொல்ல நீயா சொல்லுவேன்னு பார்த்துருந்தேன், எதையும் மறைக்கக்கூடாது, எனக்கு அணிக்க தெரியும், என்னப்பா நீ இவ்வளோ வார்த்தை இருக்குது, அந்த ஒரு வார்த்தை கொண்டது எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, இந்த பழக்கம் உங்ககிட்ட இருக்கக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன், அதுக்காக நீயே பயந்துட்டு இருந்தேன், ஒரு வார்த்தையில் நூறு வார்த்தை உன்னோடு தான், நீ நூறு கொல்லலாம், ஆனாலும் கொண்டுட்டு என்கிட்ட சொல்லு, பயப்படாமல் சொல்லு, இதுக்காக இந்த காரணத்துக்காக கொண்டுன்னு சொல்லு, ஏன் நீ பயப்படுற, பயமில்லப்படாத, நீ எப்போவோ எனக்கு தெரியும், நீ இப்போ சொல்லிட்டு இல்லை மன்னிச்சிட்டேன், இனிமேல் அந்த பாரத்தை மனசுலேருந்து எடுத்து போடு அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு உடனே அப்பா மன்னிச்சிட்டேன் எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொன்ன காரியத்தை கேட்ட மாத்திரத்தில் அவன் மனசில் இருந்த அந்த பெரிய பாறங்கள் எங்கே போயிடுச்சுன்னு தெரியல, அது அப்படியே டமான் வெடித்த மாதிரி வெடிச்சு போயிடுச்சு. அந்த மனசில் பாறங்கள்ன்றது கிடையாது, மனசில் எந்த பாரம் கிடையாது, மறுபடியும் பழைய நிலைக்கு லேசம் ஆயிடுச்சு. உடனே உடனே ஓடி போகிறான் கிச்சனுக்கு ஓடி போகிற அம்மா கிட்டே, அம்மா என்ன கை எடுக்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னு, அம்மாக்கு இன்றைக்கி தான் சந்தோஷம், வாடப்பா மகனே எல்லாம் வச்சுருக்கேன், என்ன சாப்பிட்ற பலகாரம் சாப்பிடியா, அது சாப்பிட்டேன் எது சாப்பிட்ற எடுத்து எடுத்து கொடுக்குறேன், இவன் நல்லா சாப்பிட்டுட்டு, அப்பா சந்தோஷம், அம்மாவுக்கும் சந்தோஷம், மகனுக்கும் சந்தோஷம், எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல சீக்கிரம் வந்திருக்கிறான், எப்போது போல டிஃபன் சாப்பிட்றான், எடுத்துட்டு கட்டிட்டு கிளாஸுக்கு போகிறான், ஸ்கூலுக்கு போகும்போது பசங்களை பார்த்தோம், ஏ வாங்கடா விளையாடு போகிறான் அப்படின்னா, பசங்களாம் டேய் இவன் என்னடா கொஞ்ச நாள் இப்படி என்னமோ மாதிரி இருந்தால் மறுபடியும் இப்படி வர என்ன ஆச்சு இவனுக்கு கொஞ்ச நாளா அப்படின்னு எல்லோரும் மறுபடியும் சந்தோஷப்பட்டேன், பரவாயில்ல எப்படியும் நம்மளுக்கு பழைய ஃப்ரெண்டு கிடச்சிட்டான் அப்படின்னு அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க, கூட விளையாண்டாங்க, நல்லா படித்தான், அப்போ எந்த சுகமும் எந்த வருத்தமும் இல்லாமல் போச்சு. பள்ளிக்கூடம் முடிச்சு வீட்டுக்கு வந்தான், வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் எப்போது போல வேலைக்கார, தம்பி இங்கே வா அப்படின்னாரு. அப்போ என்னையா அப்படின்னு அவன் கேட்டான், தண்ணி ஊற்றலையா, எனக்கு தண்ணி ஊற்றுறது ஏன் இல்லையா, அதெல்லாம் வேலை, ஏய் வாத்து அப்படின்னாரா, அதெல்லாம் நேத்தோட போச்சு, நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு வேலைக்கான நல்ல வேலைவங்க, நீ சின்ன எஜமான், நீ எஜமான் நீ பயப்படாத போ அப்படின்னாரு. நான் வருவேன், வீட்டுக்கு போயிட்டு வருவேன், வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் தண்ணி, ஐயோ சரிங்க எஜமான் இப்போ உடனே அப்பாவுக்கு சொல்லிடு, அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களா, எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும், தெரியுமா, ஐயோ தயவுசெய்து என்னை பிள்ளை கட்டிக்காரன் என்னை வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு இப்போ வேலைக்காரன் அந்த எஜமான் காலில் விழுகிறா. எஜமான் இப்படி பழைய எஜமான் ஆகி எல்லாம் தண்ணி ஊற்றுன்னு பழையப்படி பழைய சந்தோஷம் திரும்ப அவனுக்கு வந்தது. அப்போ சந்தோஷம் எதனால் தொலைந்தது என்று கேட்டால், ஏதோ ஒரு தப்பை செய்து விட்டு அந்த தப்பை மறைக்க போய் இன்னும் அது பெரிது பெரிதாகி நம்மையே போட்டு அழுத்துக்கிறது. அதனால தான்
அந்த நீதிமொழிகள் 28:13 நாம் ஏற்கனவே பார்த்தோம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுகிறவன் இரக்கம் பெறுவான். அதேபோல் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா பாவங்களையும் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அந்த உண்மையை தான் தேவனாய் கர்த்தர் நம்மை தேட சொல்கிறார், அந்த நீதியை தான் தேட சொல்கிறார். அந்த நீதியை தேடி கண்டடையும் போது அது நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை நித்திய காலத்துக்கு கொண்டு வரும். இப்படி எதனால் தேட முடியும் என்றால், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளும், எனக்குள் வாரும் என்று நாம் அழைக்கும் போது தான் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இந்த வெளிச்சத்தை தருவார். பயப்படாதே, நீ பாவத்தை அறிக்கை செய்கிற தைரியத்தை தருவார். நாமும் பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்தில் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இப்பொழுதும் எப்பொழுதுமாய் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை தேவன் தாமே உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீங்கள் இனியும் காலதாமதம் பண்ண வேண்டாம். அன்பான கிறிஸ்துக்கள் பெரியோர்களே, அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தை தவறவிட்டு நீங்கள் கதறி அழ வேண்டாம். நீங்கள் கதறி அழுதாலும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் இதே காலம், இன்றைய காலம் இதுவே சரியான நேரம். இப்பொழுதே நீங்கள் உங்கள் பாவங்களை தேவனிடத்தில் அறிக்கை செய்து அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வரும். அது இன்றைக்கும் என்றென்றைக்கும் நமக்கு நித்தியத்துக்காக இருக்கும். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. மன்னிக்கிற தேவனே, திரளான மன்னிப்பையும் மீட்பையும் தம் வசம் வைத்திருக்கிற ஆண்டவரே, உம்மிடத்திலே வருகிற எல்லாரையும் மன்னிக்கிறவரே, ஏற்றுக்கொள்கிறவரே, உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அதை வெண்பஞ்சை போல் ஆக்கி தீர்ப்பேன் என்கிற வாக்குத்தத்தை செய்தவரே உமக்கு சுஸ்திரம். இப்பொழுதும் என்னுடைய எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுக்குள்ளாக வந்து உம்முடைய சாயலையும் உம்முடைய மகிமையும் மீண்டுமாக எங்களுக்குள்ளாக புதுப்பித்து நாங்கள் புது சிருஷ்டியாய் உமக்குள் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ அருள் செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.